ரசவத் ரெஸ்டாரண்ட்டில் ஹைதராபாதி தம்கா சிக்கன் பிரியாணி எக்கனாமிக் பக்கெட் இப்போது ரூபாய் 650 ரூபாய் ப்ளஸ் டாக்ஸ் மட்டுமே. 5-6 பேர் சாப்பிட்லாம், ட்ரை பண்ணுங்கள். ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி நடிக்கிறாங்க அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்டேன். ஐயா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கேட்டேன். ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டுருக்கேன் அதுதான் ஐயா அப்படின்னு சொன்னேன். ஏன் எங்களை நாங்களும் நடிக்கக்கூடாது ஐயோ அப்படி இல்லை, அது உங்களை வச்சு எழுதலை, ரொம்ப கொஞ்சம் வேறு மீட்டர் எழுதியிருக்கேன் அப்படின்னா, சரி தயவு செஞ்சு அனுப்பிச்சு விடுங்க நான் படிக்கிறேன் அப்படின்னாரு. அப்புறம் படிச்சுட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவர் குதிச்சிட்டார் உள்ள. அவர் ஆக்சுவலாக நான் இந்த படத்துக்கு முன்னாடி வந்து தான் நல்ல வெயிட் லிஃப்ட்லாம் நிறைய பண்ணியிருந்தேன். ஸோ இட்ஸ் வெரி ஸ்ட்ராங். அப்போலாம் ஆக்சுவலாக மஸ்குலராக ஃபேட் வத்த விடாதனால மஸ்குலராக தெரில, பட் ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துருப்ப, ஹெவி வெயிட்ஸ்லாம் லிஃப்ட் பண்ணியிருந்தப்ப. எனக்கு ஜஸ்ட் வாஸ் க்யூரியஸ், இவங்க ரெண்டு பேரும் யோசிச்சால காம்பினேஷனே வித்தியாசமாக இருக்குல்ல, காமெடி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல, ஏதோ ஒரு வகையில் எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த க்யூரியாசிட்டி எனக்கு இருந்துச்சு. கௌதம் சார் கதை சொன்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அவர் அவரோட ஜோனில் வந்து அவர் அழகாக அவர் பேசினார். அவர் பேசுறதுல அவர் சீனுக்குள்ளே போய் பேசுவார், அப்படியே அப்படி அப்படின்னு சூப்பராக பேசுவார். இந்த இதுக்கு மியூசிக் வந்து 2.5 மாதம் ஒர்க் பண்ணு. 2.5 மாதம். ஆமாம் ஆமாம். இது இல்லாமல் கேபர் வாசகியோட ஒரு சாங் நீ வைக்கும் போய் அந்த சாங் யூஸ் பண்ணியிருக்கோம். கிரகுரஸோட படத்தில் லோவர் டெப்ஸ்ங்கிற படத்துலேருந்து மாசூர் சாட்டோன்னு ஒரு கம்போசரோட ஒரு பீஸு, ஓகே அந்த பீஸை யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த மியூசிக் வந்து ஷுட் பி த டாக் ஆஃப் த டவுன் இந்த படம் ரிலீஸ் ஆனால், இல்லைனா சம்திங் ராங் அபவுட் த டவுன். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற டைரக்ஷனில் நான் வேலை செஞ்சுட்டு இருக்க மாட்டேன், நான் வேறு டைரக்ஷனில் வேலை செஞ்சுட்டு இருப்பேன். வந்து மற்ற எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேசினாங்க, வேறு இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதை உடைக்கிறதுக்கு தான் நான் இவ்வளோ வேலை பார்க்குறோம். என்னோடய ஃபஸ்ட்டு சக்ஸஸ் என்ன தெரியுமா, நீங்கள் ஃபஸ்ட்டு படம் பார்த்தோன்னா என்ன இப்படி இருக்குது அப்படின்னீங்கன்னா அதான் என் சக்ஸஸ். சினிமா லவ்வர்ஸுக்கும் சினிமா நண்பர்களுக்கும் வணக்கம். இது நம்மளோட ஷோ மாத்தி யோசிய அண்ட் ஆம் ராஜா. இன்னைக்கு நம்மளோட ரொம்ப ஒரு ப்ரீஸியான ஒரு செலிப்ரிட்டி இருக்காரு, நலன் குமாரசாமி அண்ணா. அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். குட்டி ஸ்டோரியை பற்றி ஃபஸ்ட்டு, அந்த டைட்டில் என்ன அது குட்டி ஸ்டோரி? டைட்டில் வந்து மோஸ்ட்லி பாப்புலாரிட்டி ரீசன்ஸ்க்காக வச்சுருக்காங்க, அது அந்தாலஜினா. ஸோ இட்ஸ் நாட் இந்த டைரக்டர்ஸ் நாங்கள் டிசைட் பண்ணல. ஓகே, ஓரளவு பாப்புலராக எனக்கு அந்தாலஜிக்கு சூட்டபிள் ஆகக்கூடிய ஒரு டைட்டிலாக இருக்கட்டும்னு சொல்லி குட்டி ஸ்டோரி பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கு, அப்படி தான் டைட்டில் வச்சோம். அதுக்குள்ளே ஒவ்வொரு ஷார்ட் ஃபிலிமுக்கும் ஒரு டைட்டில் இருக்குது. இப்போ என்னோடய ஷார்ட் ஃபிலிம் வந்து ஆடல் பாடல் உள்ளே இருக்கிறதுக்கு இப்படி வச்சுருக்கோம். நல்லா இருக்கேன். ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ண கதை, அதனால் ரிலேஷன்ஷிப்புங்கிறது ஒரு பெண் ஆண் ஆடலும் பாடலும் நிறைந்தது அப்படிங்கிறது ஒரு ஐடியா. விஜய் சேதுபதி அண்ணா அவர் இல்லாமல் நம்ம வந்து அடுத்து போகவே முடியாதுன்ற நிலைமையில் இருக்கோம். சூதுக்கவும் கககப்போ அடுத்து வந்து இங்கே அவர் எப்படி இதுக்குள்ளே வந்தார், இல்லை நீங்களாக கேட்டீங்களா? ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி நடிக்கிறாங்க அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்டேன், அது அதுக்காக கேட்டேண்ணா. ஓகே, எனக்கு நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறேன், நான் ரொம்ப நான் சில டைம் எடுத்து பண்ணல, வேறமே மூடில் இருந்தேன் அது பண்ணுறதுக்கு. அதனால் வந்து எனக்கு அவர் கேட்கணும்னு கூட எனக்கு தோணலை, வேற ஒரு ஆர்டிஸ்ட் வந்து கேட்கணும்னு எனக்கு தோணும். ஆனால் அவங்க கூட இவர் நடிச்சிருக்காரு, அதனால் நான் ஐ வாண்ட் டு ஆஸ்க் என்ன எப்படி நடிப்பாங்க, நல்லா நடிப்பாங்களா எப்படின்னு கேட்க போனேன். ஐயா நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க கேட்டேன். நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிகிட்ருக்கேன், அது வந்து அதுதான் ஐயா அப்படின்னு சொன்னேன். எங்களை நாங்களும் நடிக்கக்கூடாது அப்படின்னா, ஐயோ அப்படி இல்லை, அது உங்களை வச்சு எழுதலை, ரொம்ப கொஞ்சம் வேறு மீட்டர் எழுதியிருக்கேன் அப்படின்னா, சரி தயவு செஞ்சு அனுப்பிச்சி விடுங்க நான் படிக்கிறேன் அப்படின்னாரு. அப்புறம் படிச்சுட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவர் குதிச்சிட்டார் உள்ள. சரி, அப்புறம் அவர் குடித்தா நம்ம நோ சொல்ல முடியாது, சரி ஓகேன்னு சொல்லிட்டு தான் பண்ணுவேன் அப்படின்னு குதிச்சிட்டாரு. ஆமாம் ஆமாம், அவர் அப்படி தான். அந்த வேலை வி லவ் ஹிம். அந்த அந்த ஃப்ரீக்வன்சி சொல்லுங்கள், இப்போ வந்து உங்களுக்கும் அந்த விஜய் சேதுபதி அண்ணாக்கும் உண்டான ஃப்ரெண்ட்ஷிப் அந்த அந்த ஃப்ரீக்வன்சி சொல்லுங்க. எங்களை நாங்கள் ஒரு டீம் ஐயா, நான் அவர் மணிகண்டன் கார்த்திக் சுப்ராஜ் அல்ஃபோன்ஸ் புத்திரன் நாங்கள் எல்லாம் ஒரே ஆஃபீஸில் உட்காந்து கும்மி அடிச்சுட்டு இருந்தோம் எங்கள் குடம் பக்கத்தில். ஸோ தட் எங்களுக்கு எல்லோரும் வந்து அந்த வைப் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து அவ்வளோ ரெகுலர்லாம் மீட் பண்ணிக்க முடியல, புரியுதா? நான் இப்போ அவர் பார்த்து போனான்னா ஷூட்டில் போனான்னா அவர் பார்க்கவே முடியாது, அவர் டே டு டே டெய்லி பிஸியாக தானே இருப்பார், டெய்லி ஷூட்டில் தான் இருப்பார். அது நடுவில் ஈவெண்ட்ஸ் இருக்கும், அது அப்படி இல்லாதபோது ஃபேமிலி கமிட்மெண்ட் அவர் அந்த மாதிரி. இப்போ மணிகண்டன் வந்து அவரோட ஒர்க்கும் இன்டென்சிவான ஒர்க்ஸு, மணி பண்ணுறது எல்லாமே நான் சொல்கிறது காக்கா முட்டை கடைசி. அவருமே நம்ம நாங்கள் ஸோ நம்ம மீட் பண்ணுறது எப்பயாச்சுமா இருந்தாலும் மீட் பண்ணும்போது திருப்பி அந்த மூடுக்கு போயிடுவோம். நாங்கள் எப்போ அதுப்போ நாளே இருக்கிறதுக்கு முன்னாடி அப்போ நாங்கள் ஹேங் அவுட் பண்ணோம்ல நாளே இருக்கிற டயத்தில் அந்த மூடுக்கு போயிடுவோம். ஸோ நாங்கள் பேசுகிறது எங்களோட எங்களுக்குள்ளே இருக்க பரிமாற்றம் எங்கெல்லாமே அந்த மீட்டரில் தான் இருக்கும்.
ஸோ அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். நிற்குமே அந்த வாடா போடா வாடா மச்சி அப்படின்ற மாதிரி. வாடா போடா இல்லை, வாங்க போங்க தான், வாங்க ஐயா போங்க, வாங்க தலைவா போ தலைவா தான். ஏன்னா நாங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, அதுக்கு அடுத்த கட்ட ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட்ஸ். பட் ஆனால் இன்னொரு செம வைபான பிளேஸ் அது, குட் டைம். மாஸ்டரில் வந்து அதே விஜய் சேதுபதி அண்ணா வந்து ஒரு டெரராக இருந்துச்சு. மாஸ்டரில் விஜய் சேதுபதி அண்ணாவை அந்த டெரராக பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த டெரர்னஸ்? எனக்கு ஆக்சுவலாக டெரராக தெரில, இது நல்ல பெர்ஃபார்மன்ஸாக அட்ராக்டிவான ஒரு பெர்ஃபார்மராக தான் இருந்ததுன்னு அதில் எனக்கு ஆக்சுவலாக டெரர் தெரியல. நீங்களுமே டெரர், நீங்கள் டெரருங்கிற வேர்ட் எல்லாம் ராங்காக யூஸ் பண்ணுறீங்க, அது டெரர் கிடையாது. அது எல்லாரும் நம்ம வந்து வி ஹேட் குட் ஃபன் இல்லை வாட்சிங் ஹிம், ஸோ தட்ஸ் நாட் டெரர். ஸோ இட் வாஸ் அ வெரி அட்ராக்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் தான். ட்ரைலர் பார்த்தோம், ட்ரைலர்லேயே வந்து விஜய் சேதுபதி நான் ஒர்க் அவுட்லாம் பண்ணுறாரு பயங்கரமாக. என்னைக்காச்சும் நீங்கள் வந்து அவர்கிட்ட கேட்டிருக்கீங்களா, அதாவது அவரோட ஒர்க் அவுட் ரொட்டீன் பற்றி ஏதாச்சும் கேட்டிருக்கீங்களா, இல்லை நீங்களும் அவரும் சேர்ந்து ஏதாச்சும் ஜிம்முக்கு ஜாகிங் அந்த மாதிரி எங்கேயாச்சும் போயிருக்கீங்களா? இல்லை இல்லை, அவர் ஆக்சுவலாக நான் இந்த படத்துக்கு முன்னாடி வந்து தான் நல்ல வெயிட் லிஃப்டில் நிறைய பண்ணியிருந்தார். ஸோ யூ வாஸ் வெரி ஸ்ட்ராங் அப்போலாம். ஓ சூப்பர். ஆமாம் ஆமாம், அந்த ஷூட் அப்போ அவர் தெரியல பார்த்தா அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். ஆக்சுவலாக மஸ்குலராக ஃபேட் வத்த விடாதனால மஸ்குலராக தெரில, பட் ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தப்போ ஹெவி வெயிட்ஸ்லாம் லிஃப்ட் பண்ணியிருந்தப்ப. ஆமாம் ஆமாம், அவருக்கு வெயிட் லிஃப்டிங்கில் ஆர்வம் இருக்கா இருந்துச்சு அப்போ அப்போ பண்ணியிருந்தார். அவருக்கு அவர் எல்லாம் ஏதாச்சும் ஒன்று ஒரு டைமில் ஒன்று பண்ணுறாரு, இட்ஸ் டூயிங். அவரும் அதே மாதிரி தான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கார். அவர் அப்போ வந்து வெயிட் லிஃப்ட் பண்ணியிருந்தார், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். அதித்தி பாலன், ஓகே, இன்னொரு கேரக்டர் அதித்தி பாலன், இப்போ அவங்க எப்படி இந்த படத்துக்குள்ளே வந்தாங்க? எனக்கு ஜஸ்ட் வாஸ் கியூரியஸ், இவங்க ரெண்டு பேரும் யோசிச்சால காம்பினேஷனே வித்தியாசமாக இருக்குல்ல, காமெடி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல, ஏதோ ஒரு வகையில் எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த கியூரியாசிட்டி எனக்கு இருந்துச்சு, எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் அவங்கள கூப்பிட்டோம். ஆமாம், அப்புறம் நல்ல ஆக்ட்ரஸ், வெல் ப்ரூவன் ஆக்ட்ரஸ்ஸு. ஸோ இது நடிக்க இது கதையில் நடிக்கிறதுக்கு தேவை, நல்லா நடிக்கணும். ஸோ அதனால் அவங்க எப்படி நீங்கள் போய் கேட்டோன்னு ஓகே சொல்லிட்டாங்களா, இல்லை வந்து நீங்கள் ஸ்கிரிப்ட் அனுப்புங்க நான் படிக்கிறேன்? அவங்க ஓகே தான், அவங்க படிச்சுட்டு தான் சொன்னாங்க, படிச்சுட்டு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு, ஓகே சொன்னாங்க. ரொம்ப நிறைய வார்ம்அப்லாம் பண்ணாங்க ஒரு. ஆமாம்மா, ஷீ டிட் குட் ஒர்க். ஆமாம், பார்த்தவங்களும் நல்லா இருக்குன்னு சொல்லிடுறாங்க. இது மாதிரி ஏதாச்சும் ட்ரைனிங் மாதிரி, அதாவது வார்ம்அப் நீங்கள் சொன்னீங்க, அதாவது ஒரு ட்ரைனிங் எல்லாம்? ஆமாம், எல்லாருமே பண்ணோம். எப்படி தான் இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஸ்கிரிப்ட் ரீட் பண்ணுறது, அப்புறமா அதில் ஏதாச்சும் ஒரு பர்சனாக எடுத்துக்கிட்டு அதை இமிட்டேட் பண்ணி பார்க்குறது, இந்த மாதிரிலாம் பண்ணோம். ஆமாம், ஸோ ஒரு ஒர்க் ஷாப் பண்ணிக்கோங்க. ஒர்க் ஷாப்னால் எப்படின்னா அவங்க அவங்களே தான் பண்ணாங்க, பட் ஆனால் நாங்கள் ஏன்னா அது லாக்அப் டைமில் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருந்தோம் எல்லாமே. லாக்அப் முடிஞ்சு தான் ஷூட் போனோம், ஆனால் ப்ரிப்பரேஷன் நடக்கும்போது லாக்அப் இருந்துச்சு. ஸோ எல்லாமே ஜூமில் இந்த மாதிரி தான் நடந்துச்சு, பட் ஆனால் கம்யூனிகேஷனில் இருந்தோம். நான் ஏதாச்சும் ஒரு சேலஞ்ச் மாதிரி இப்படி கொடுத்துருவேன், இப்படி பண்ணி பாருங்கள், அப்படி பண்ணி பாருங்கள், அவங்க பண்ணி பார்ப்பாங்க. அதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு ஏன்னா அவங்களும் ஒரு வார்ம் அப்பாக இருக்கும், வைபாக இருக்கும்ல, அதனால் ஷீ டிட் தட். அது ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் இவரோட நாங்கள் வந்து நிறையா போய் பேசுவோம், நானும் விஜய் உட்காந்து பேசிகிட்டே இருப்போம். ஏதாச்சும் சுற்றுன்னு சுற்றுவோம், கதையை பற்றி பேச மாட்டோம், ஏதாச்சும் சுற்றி சுற்றி பேசிக்கிட்டு நல்லா ஒரு மோடு வந்துடும். என்ன ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா, ஐயா நம்ம இந்த படத்தில் வந்து ஒரு பேசிக்கான இது பண்ணக்கூடாதுன்னு எதுவுமே வச்சுக்க வேணாம், ரொம்ப ஓப்பனாக நீங்கள் ட்ரை பண்ண நினச்சதெல்லாம் இதில் ட்ரை பண்ணிங்க, நான் ட்ரை பண்ண நினச்சதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இறங்கிட்டோம். ஸோ அந்த மோடு இதில் இருக்குது. டாஸ்க் கொடுத்தீங்க அப்படின்னு, சும்மா அது ஏதாச்சும் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது ஏதாச்சும் ஒரு டாஸ்க் நீங்கள் வந்து விஜய் சேதுபதினாக்கோ இல்லை வந்து அதித்திக்கோ நீங்கள் கொடுத்த ஒரு டாஸ்க், ஒரு எக்ஸாம்பிள்? இல்லை இல்லை, விஜய்ஸ்க்கு நாங்கள் டாஸ்க்குமே கொடுக்கல, அவரோட நாங்கள் பேசும்போது சில ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்தோம், இந்த பர்சனாலிட்டியோட ரெஃபரன்ஸஸ்லாம் எடுத்தோம், மேனரிசம்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்து ஸ்டடி பண்ணும்போது நாங்கள் ஜிவிஎம் சார், கௌதம் சாரோட இதெல்லாம் எடுத்து கொஞ்சம் பார்த்து ஸ்டடி பண்ணோம். அவரை இதெல்லாம் அவர் பர்சனாலிட்டியை தான் கொஞ்சம் எடுத்து நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம், இப்படி இருப்பார் அப்படி இருப்பார் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு நாங்கள் பேசினோம். அப்புறம் இவங்களுக்கு வந்து அதித்திக்கு வந்து என்ன பண்ணோன்னா, ஒரு அனுஷ்காவோட இன்டர்வியூ ஒன்று, அந்த இன்டர்வியூ கௌதம் சார் தான் எடுத்துருப்பாரு. ஓகே, அனுஷ்கா ஷெட்டி இருக்காங்களே, உரையாடல். ஆமாம் ஆமாம், அந்த இன்டர்வியூவில் அனுஷ்கா ஷெட்டியோட மேனரிசத்தை அதை நாங்கள் கொஞ்சம் ஸ்டடி பண்ண சொன்னோம், அதை கொஞ்சம் பார்க்க சொன்னோம். அதுக்கப்புறம் அவங்க ஒரு அவங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க, அவங்க தியேட்டர் ஆர்டிஸ்ட், அவங்க பேர் மாயான, அவங்களோடலாம் சேர்த்து ஜாம் பண்ண வச்சோம் அதித்தியை. அவங்க வந்து டைமிங்லாம் விதவிதமான டைமிங்கில் டைரக்ட் டெலிவரிலாம் ப்ராக்டிஸ் பண்ணாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம ஜிவிஎம் சார், ஏஎல் விஜய் சார், பின்ன விபி சார் எல்லோரும் இருக்காங்க. நீங்கள்
எப்படி நீங்கள் ஸ்கிரிப்ட்ஸ் வந்து டிஸ்கஷன் உட்காந்திங்களா? ஜூம் மீட்டில் பேசினோம். சம்மர் டைம், அதாவது ஆக்சுவலாக எல்லாருக்குமே கொஞ்சம் யோசிச்சிருப்போம் நினைக்கிறேன். நானும் யோசிச்சேன், இப்போ கரெக்டாக வந்துருமா நாலு பேர். எனக்கு எனக்கு ரொம்ப தேவை, ஏன்னா அவங்க அவங்க சீனியர் டைரக்டர்ஸு. அவங்க நம்ம இப்போ நம்மலாம் டக்கு டக்குன்னு கருத்து சொல்லிட முடியுமா, இல்லை அவங்க நம்ம இதை கருத்து சொல்ல யோசிப்பாங்களா, எப்படி இது கரெக்டாக பண்ணுறது அப்படிலாம் அந்த மாதிரி நிறைய யோசிச்சோம்ல. அப்படிலாம் ஆனால் ஒன்றும் இல்லை, ஒரு மீட்டில் பேசினோம், எல்லோரும் எங்கள் நம்மள்கிட்ட இருக்க ஐடியா ரஃபாக ஜாம் பண்ணோம், இப்படி வச்சுருக்கோம் இப்படி வச்சுருக்கோம், எல்லாருமே எல்லாமே பிடிச்சிருந்துச்சி, ஓகே சிறப்பு அப்படின்னு சொல்லி அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதாவது ஒரு ஃபஸ்ட் மினிட்ல வந்து நம்ம பேசிக்கலாம், கனெக்ட் பண்ணுறோமா கதைகளில் கனெக்ட் பண்ண வேணாமா, இப்படிலாம் ஒரு டிஸ்கஷன் ஓவர்வியூமாக டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கு அடுத்த மீட்டில் கதை என்னென்னு பேசினோம், அதுவே முடிஞ்சு. அதுவும் எனக்கு கௌதம் சார் கதை சொன்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அவர் 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 அவரோட ஜோனில் இருந்து அவர் அழகாக அவர் பேசினார், அந்த ஒரு சீன் சூப்பராக இருந்துச்சு. சொல்லும் போதே எனக்கு வந்து அது நீங்கள் நீங்கள் சொல்கிறது உங்கள் எக்ஸ்பிரஷனே வந்து எனக்கு வந்து இல்லை, ஏன்னா அங்கே வந்து அவர் அவர் பேசுறாரு, அவ்வளோ சீனுக்குள்ளே போய் பேசுவார், அப்படியே அப்படி அப்படின்னு சூப்பராக பேசுவார். அதை பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வேர் குட் டைம். சூப்பர் சூப்பர். இந்த படத்தோட மியூசிக் யார் பண்ணியிருக்கா? அதையோ இந்த படத்தில் மியூசிக் தாங்க செம விஷயம். அதாவது நிறைய விஷயம் இதில் இருக்குது. ஒன்று வந்து இந்த படத்தில் எட்வின் லூயி வெங்கடேஷன் ஒரு வெங்கடேஷ் அவர் சின்ன பையன் ஆக்சுவலாக வந்து வச்சு செஞ்சுருக்கோம். ஆமாம் ஆமாம் செம்ம. அதாவது நாங்கள் வந்து மூணு ஃப்ரெண்ட்ஸ், நான் சீனு மாம்ஸுன்னு சொல்லி நாங்கள் எல்லாத்துலேயுமே கொலாபரேட் பண்ணுவோம். காலம் கடந்து போகும்போது எங்கள் பங்களிப்பு இருக்குது. சீனு தான் சுதுகம் ரைட்டிங்கு. ஸோ ஏட் நாங்கள் மூணு பேருமே வந்து எங்கள் மூணு பேருக்குமே மியூசிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அதுவும் சொல்லப்போனால் நான் தான் ரொம்ப பர்டிகுலராக இருக்க மாட்டேன். மிச்சம் ரெண்டு பேர் மியூசிக் ரொம்ப பர்டிகுலர், சீனும் மாம்ஸும். எங்கள் மூணு பேர்கிட்டையும் அந்த கேரக்டர் சிக்கிடுச்சு, அந்த சின்ன பையன் மியூசிக் டைரக்டர். அதனால் நாங்கள் அவர் போட்டு பாடாக படுத்திட்டோம். அது என்ன, அதாவது மேக்ஸிமம் வந்து அவர்கிட்ட ஒர்க்கு வாங்கியிருக்கோம். அது வந்து த அமௌண்ட் ஆஃப் டைம் ஒவ்வொரு சின்ன சின்ன பைட்டுக்கும் சின்ன சின்ன மியூசிக் பீஸுக்கும் போட்டிருக்கதே ஹெவி. ஆமாம், அது இந்த இதுக்கு மியூசிக் வந்து 2.5 மாதம் ஒர்க் பண்ணார், 2.5 மாதம் ஒர்க் பண்ணார். 2.5 மாதம். ஆமாம் ஆமாம். அது 30 மினிட்ஸ் இல்லை, அது கூட இல்லை. அது அடுத்த தகவல் சொல்கிறேன். இது இல்லாமல் எவ்வளோ இருக்குன்னா, இது இல்லாமல் கேபர் வாசகியோட ஒரு சாங் நீ வைக்கம் கோரி, அந்த சாங் யூஸ் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் நாஸ் 47 ஒரு பெரிய நல்ல யூகே ஆர்டிஸ்ட், அவங்க அவங்களோட மயூரான்னு ஒரு சாங் யூஸ் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் வந்து கிரகுரசோட படம் படத்தில் லோர் டெப்ஸுங்கிற படத்துலேருந்து மாசூர் சாட்டோன்னு ஒரு கம்போசரோட ஒரு பீஸு, அந்த பீஸை யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து நாங்கள் அந்த பீஸை யூஸ் பண்ணுறதுக்கு ஜப்பானில் உள்ள தமிழ் சங்கத்தில் பேசி, அங்கே அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தோகுன்னு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்கிட்ட பேசி பெர்மிஷன் வாங்கி அந்த சாங்கை ஒரு முக்கியமான இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். இவ்வளோ விஷயமும் அந்த ஷார்ட் ஃபிலிம்கில் இருக்குது, புரியுதா? அதாவது இந்த மியூசிக் வந்து ஷுட் பி த டாக் ஆஃப் த டவுன். இந்த படம் ரிலீஸ் ஆனால் இல்லைனா சம்திங் இஸ் ராங் அபவுட் த டவுன். அந்த அளவு நல்ல கான்ஃபிடன்ஸ் இருக்கு. வி ஆர் பிளெஸ்ட் வித் கிரேட் மியூசிக் இன் தி ஷார்ட் ஃபிலிம். ஆமாம் ஆமாம், எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது. அதேமாரி செய்னார்னு ஒரு ஆர்டிஸ்ட்டு, அவரோட மதராணின்னு ஒரு ரொம்ப அருமையான சாங்கு. அந்த சாங்கை வந்து நாங்கள் அவர்கிட்ட யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி நான் கடைசியாக யூஸ் பண்ணாமல் போயிடுச்சு. அதனால் இங்கேயே நான் அவருக்கு வந்து ஒரு சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங், என்னோடய ஃபேவரட் ஆர்டிஸ்ட்டு. அது என்ன எடிட்டில் கொஞ்சம் மாற்றணும்னு என்ன ஆகிடுச்சுன்னா டெம்போ மாறிடுச்சு, அந்த சாங் யூஸ் பண்ண முடியல. அதுவும் யூஸ் பண்ணியிருந்தோம்னா இன்னும் வில் பி வெரி ஹாப்பி. பட் ஓகே, மியூசிக் வந்து ரொம்ப கான்ஃபிடன்ஸ் தான். வி ஆர் ஜஸ்ட் வெரி கிரேட்ஃபுல் டு ஹேவ் திஸ் மியூசிக் இன் த ஃபிலிம். அவ்வளோதான், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த படத்தில் கண்டிப்பாக ரிலேஷன்ஷிப் பற்றி பேசியிருக்கீங்க. அது என்ன மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் பேசியிருக்கீங்க? நீங்கள் வந்து மென்னுக்கு ஃபேவராக பேசியிருக்கீங்களா, இல்லை உமனுக்கு ஃபேவராக பேசியிருக்கீங்களா, இல்லை ஒரு நடுத்துவமாக ஒரு கோடு அதை பிடிச்சி பேசியிருக்கீங்களா? இல்லை இல்லை, ஆக்சுவலாக இது நான் ஒரு ஐடியா ஒன்று, இன்ட்ரெஸ்டிங் ஐடியா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் நடக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஐடியா ஒன்று இருந்துச்சு. அது இன்ட்ரெஸ்டிங் ஐடியானா ரொம்ப என்டர்டெய்னிங்கான, மக்களை ஒரே நிமிஷத்துக்கு ஹூக் பண்ணக்கூடிய ஒரு ஐடியா. ஸோ அப்போ அந்த ஐடியா வந்து நம்ம வந்து என்டர்டெய்னிங்காக ஒரு ஸ்டோரிக்குள்ளே ஃபிட் பண்ணலாங்கிறது தான் நம்ம நினைக்கிறோம். ஸோ அப்படி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதை ஸ்டோரி ஆகும்போது அதில் உள்ள இருக்கிற கதாபாத்திரங்கள் இருக்குல்ல, கேரக்டர்ஸ் இருக்குல்ல, அந்த கேரக்டர்ஸை இன்சல்ட் பண்ணாமல், அப்புறம் பார்க்க போகிற ஆடியன்ஸை இன்சல்ட் பண்ணாமல், அப்புறம் நமக்குன்னு ஒரு காமன் சென்ஸும் அறிவும் இருக்குல்ல, அதையும் இன்சல்ட் பண்ணாமல் அப்படியே அதை பிடிச்சி கொண்டாந்துக்கிட்டே இருக்க தான் அந்த ஐடியாவை அடுத்து என்ன ஆகும்னு சொல்லி அப்படியே கொண்டாந்து அப்படியே முடித்தாச்சு.
இதுதான் நடந்திருக்கு. ஸோ இதில் என்னென்னா, சில நேரம் வந்து அந்த ஒரு பேஸ் சில பேர் வந்து ஒரு தீம் வச்சுப்பாங்க ஐடியா, அந்த தீம் எடுத்துகிட்டு அதுலேருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. நான் அப்படி பண்ணல, நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஒன்று எடுத்துகிட்டு ஒரு ஒரு சின்ன ஐடியா, அதை அப்படியே உருட்டி 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 எங்கே போகுது எங்கே போகுதுன்னு பார்த்து அதுக்கு ஃபேத்ஃபுல்லாக அப்படியே போய் முடிச்சிட்டேன். ஸோ இந்த கதையில் அந்த அந்த கதைக்குள்ளேயே ஒரு டைலாக் வந்து ஒரு கேரக்டர் சொல்லுது, ஹீரோயின் ஒரு டைலாக் சொல்லுவோம், அந்த டைலாக் நான் வந்து ஆமோதிக்க மாட்டேன் ஆஸ் அ கிரியேட்டராக. கிரியேட்டர்னு சொல்லக்கூடாது, நான் வெளியே என்ன தனிப்பட்டவனாக கேட்டிங்கன்னா டி சப்போர்ட் த டைலாக் கேட்டால் இல்லைன்னு சொல்லுவேன். அதே மாதிரி அவன் ஒன்று சொல்லுவான் அது. ஸோ இட்ஸ் நாட் தேட் நான் வந்து என் கருத்துக்களை வச்சு டிசைன் பண்ணல, நான் ஒரு கதையை எடுத்து அதை அதை வந்து அழகாக மோல்ட் பண்ணி அது அதே மாதிரி நம்ம சொல்ல வேண்டாத விஷயத்தையோ நமக்கு ஆடியன்ஸுக்கு நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குது சின்னதாக. ஆடியன்ஸ் ஹெல்த்தியான விஷயங்களை கொடுக்கணும், ரொம்ப சின்ன பொறுப்பு இருக்குல்ல, அந்த மீறாமல் அந்த பொறுப்பு மட்டும் உள்ளடக்கி ஒரு கதை சொல்லியாச்சு. ஸோ அப்படி தான் நான் அணுகிருக்கேன்னு தவிர அதுக்குள்ளே ப்ளஸ் இவங்களுக்கு ஃபேவர் அவங்களுக்கு ஃபேவர் அப்படி அந்த இட்ஸ் நாட் ஐ டென்ட் டேக் சைடு. ஓகே, அதுதான் நடுநிலை. நடுநிலையின் நடுநிலைன்னு கூட சொல்ல முடியாது. சரி, நலநிலை. ஓகே, நலநிலையில் வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஏன்னா நடுநிலை கூட ஒரு ஸ்டாண்டு, அந்த ஸ்டாண்டு கூட கிடையாது. நாங்கள் கதை சொல்கிறோம். அதாவது ஆக்சுவலாக இந்த ஐடியா நான் 4 மந்த்ஸ் 5 மந்த்ஸ் டெவலப் பண்ணிங்க. ஷார்ட் ஃபிலிம் தான் இப்போ நீங்கள் பார்ப்பீங்க. பட் ஆனால் அதோட ஃபர்ஸ்ட் ஐடியா தோணுனதுக்கப்புறம் ஒரு இந்த ஐடியாவுக்கே ஒரு 6 மந்த்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். அது 2-3 ரிவிஷன் மாறிச்சு. ஃபஸ்ட்டு அந்த ஐடியா தோணி அவர் கம்ப்ளீட்டட் கதையாக ஒரு லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ரீவேம் பண்ணி இன்னொரு இடத்துல இருந்துச்சு, செகண்ட் வெர்ஷன் வந்துச்சு. அப்புறம் கம்ப்ளீட்டாக கடைசியில் ஷூட்டுக்கு முன்னாடி ஒரு வெர்ஷன் எழுதணும். ஸோ இந்த ஷார்ட் ஃபிலிம் சொல்கிறோம்ல, இதோட ரைட்டிங்கே 4 மந்த்ஸ் ஆச்சு. ஆமாம், ஆனால் ரொம்ப சின்னதாக இருக்கும் பார்க்க, 1/2 hour தான், 30 பேஜ் தான், ஆனால் நல்ல வேலை வாங்கிச்சு. அப்போ வந்து இன்னும் எக்ஸ்பெக்டேஷன் கூடுது. ஒரு 30 மினிட் ஷார்ட் ஃபிலிமுக்கு வந்து நீங்கள் ஒரு 4 மந்த்ஸ் ரைட்டிங். இதில் என்ன சிக்கல்னா, எக்ஸ்பெக்டேஷன் கூடுதுனா என்ன சிக்கல்னா, இப்போ வந்து கக்கக்கு போ வந்து எக்ஸ்பெக்டேஷன் கூடுச்சு, ஆனால் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற டைரெக்ஷனில் நான் வேலை செஞ்சுட்டு இருக்க மாட்டேன், நான் வேறு டைரெக்ஷனில் வேலை செஞ்சுட்ருப்பேன். வந்து மற்ற எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேசினா வேறு இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதை உடைக்கிறதுக்கு தான் நாங்கள் இவ்வளோ வேலை பார்க்குறோம். ஓகே, புரியுதா? நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறத ஷாக் கொடுக்குறத வேலை பார்க்குறோம். ஸோ உங்களுக்கு என்னோடய ஃபஸ்ட்டு சக்ஸஸ் என்ன தெரியுமா, நீங்கள் ஃபஸ்ட்டு படம் பார்த்தோன்னா என்ன இப்படி இருக்குது அப்படின்னீங்கன்னா அதான் சக்ஸஸ். சூப்பர். 2வது வாட்டி பார்க்கும்போது நல்லா இருக்க மாதிரி இருக்குது, 3வது வாட்டி பார்க்க சூப்பராக இருப்பான்னு சொன்னீங்கன்னா அதான் சக்ஸஸ். சூப்பர், நான் அதான் எதிர்பார்க்குறேன். ஸோ நான் அதனால சொல்லி அனுப்புகிறேன், தயவு செஞ்சு மக்கள் அழிச்சுட்டேன் என் மண்டையில். ஆடியன்ஸ் நீங்களும் ப்ளீஸ் உங்கள் மண்டையிலேருந்து அழிச்சிருங்க, இவர் யாருன்னே நமக்கு தெரியாது, அப்படி தான் நீங்கள் தியேட்டருக்கு வரணும் அப்படின்னு அவர் கேட்டுக்கிறாரு. எஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இப்போ நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப், ஓகே, அதாவது வந்து இந்த சமுதாயத்துக்கு வந்து நம்ம ஒரு தவறான இது கொடுத்துடக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொன்னது தான் வந்து எனக்கு இன்னொரு க்வெஸ்சன் ஒன்று தூண்டுது. இன்றைக்கி இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் தான் நிறையா வந்துருச்சு. இந்த மாதிரி ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில் வரக்கூடிய கண்டென்ட்டில், ஓகே, அப்சீன் கண்டென்ட்டும், ஓகே, அப்புறம் வந்து இந்த அடல்ட்ரேட்டட் ரிலேஷன்ஷிப்ஸும் கொஞ்சம் அதிகமாகவே வந்து செல் ஆகுது. அந்த மாதிரி படங்கள் வந்து நிறையா வருது. இல்லை, இது வந்து புரியுது. இது சி ஜென்ரலாக எனக்கு கமெண்ட் பண்ணுறதுக்கு கமெண்ட் பண்ண வேண்டான்னு பார்க்குறேன். நான் ஒரு ஆர்டிஸ்டாக, ஒரு இயக்குனர்களும் ஒரு கிரியேட்டரும் அவங்களே அதை பொறுப்பு எடுத்துக்கணும், அவ்வளோதான் நான் பார்க்குறேன். இது வந்து அந்த வகையில் தான் நான் என் பொறுப்பு எடுத்துக்கிறேன். சொசைட்டியோட நார்ம்ஸ் டிக்டேட் பண்ணக்கூடிய இடத்துக்கு போயிடுறது, அது அதை பற்றி அது ஈச் இண்டிவிஜுவல் ஸ்டாண்டு, அதுக்கு அவங்க தான் பதில் சொல்லணும். அந்தந்த படத்தை சார்ந்தவங்க கிட்ட கேட்க போது அவங்க அதுக்கு பதில் சொல்கிற நிலைமையில நம்ம வச்சுக்கணும், அவ்வளோதான். அதாவது விஜய் சேதுபதியானோட கேரக்டர் சூதுகோவம் படத்தில், அவர் வந்து சம்டைம்ஸ் டெலிவிஷனில் இருக்கார், ஓகே, சம்டைம்ஸ் வந்து அப்படியே போய் கிட்னாப்பிங் பண்ணுறாரு, அந்த கிட்னாப்பிங்குமே ரொம்ப அசால்ட்டாக பண்ணுறாரு, வந்தாவா வராட்டி போ அப்படின்ற மாதிரி போயிடுறாரு. இந்த கேரக்டர் நீங்கள் வந்து எப்படி டிசைன் பண்ணீங்க? இது டிசைன் பண்ணதா இல்லை வந்து நீங்கள் எழுத எழுத வந்ததா? எழுத எழுத வந்தது தான். அதாவது கதையோட கரு வேறு இடத்துல இருக்குது, அதை எடுத்துக்கிட்டு அதை டெவலப் பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் அப்படியே நம்ம அடுக்கிக்கிட்டே போவோம். அடுக்கிக்கிட்டே போகும்போது அதுவே ஷேப்பை பாய்க்குது. கரெக்டாக நல்லா படம் நல்லா நாங்கள் பண்ணுற ஒர்க் நல்லா வருதுங்கிறதுக்கு ப்ரூஃபே அதெல்லாம் நடக்கிறது தான். நாங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்டே தான் வராது. இஃப் யூ லைக் கீப் இட் சிம்பிள், கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதை நீட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் அது எல்லாமே ஓனாக அமையும். இட்ஸ் நாட் வெரி பிளான் பண்ணி ரீக்யூவேஷனாக அது அரைவாகி வர முடியாது. ஒரு இடத்துக்கு போனதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த இடம் அங்கேருந்து அதுக்கு அடுத்த இடம் ரிவீல் ஆகும். ஸோ நம்ம ஒரு கடத்துறவன் தேவை. ஓகே, அவன் வந்து ஏதோ ஒரு வகையில் அவன் நமக்கு பாசிட்டிவான ஆளாக இருக்கான் அப்படின்னா அவன் எப்படி பாசிட்டிவான ஆளாக ஆக்குறதுன்னு யோசிக்கும் போது தான்
அவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான காசு வாங்கிட்டு திடுறான். அவனுக்கு பயங்கர மனிதனையும் உள்ளவனாக இருக்கான். போலீஸும் சிஸ்டத்தில் வந்து சரியாக இருக்காங்களா? அங்கே அந்த படத்தில் அரசியல்வாதி ரொம்ப நேர்மையானவராக இருப்பார். அவங்களாம் ஆனால் ரொம்ப ஈவிரக்கம் இல்லாமல் இருப்பாங்க. அவங்க சரியானவர்கள் ரொம்ப ஈவிரக்கம் இல்லாமையும், தவறானவர்கள் எல்லாம் ரொம்ப அன்பாகவும் இருப்பாங்க அந்த படத்தில். அது ஸோ அப்படி டிசைன் பண்ணும்போது அதுக்கு தேவையானது நம்ம ஸோ இது மைண்டில் வந்துடும்ல, இவன் இப்படி இருக்கணும்னு. ஸோ அப்போ அதுக்கு தேவையான விஷயங்கள் அந்தந்த எலிமெண்ட்ஸ் அதுக்கு ஆட் ஆகி அதுவே ஷேப்பை பாய்க்கும். இப்போ இந்த கேரக்டருக்கு விஜய் சேதுபதி அண்ணா வந்து என்ன ஆட் பண்ணார்? எல்லாமே அவர் தானே பண்ணார். ஏதாச்சு இந்த சம காலத்தில் நம்ம ரொம்ப அறிமுகம் இல்லாத ஒன்று, ஏதோ எங்களுக்கே தெரியாத ஒன்று நாங்கள் எழுதிடுவோம், எழுதி முடிச்சுட்டு நல்லா வந்திருக்குன்னு அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சுப்போம். ஸோ அப்போ வந்து அது தப்பாகிறது நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா எனக்கெல்லாம் காலம் கடந்து போகும்போது ஒரு சீன்லாம் வந்து தப்பாக ஆயிடுச்சு, அதாவது எனக்கு தெரியும், அது உங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் அந்த மாதிரி தான் ஒரு சின்ன ஒரு ஆக்டிங்கிலலாம் ஒரு சின்னதாக ஒரு நூலிலே அங்கிட்டு போய் நடிச்சுக்கிட்டு இருந்தால் ஆடியன்ஸுக்கு டெலிபரேட்டாக அது என்ன மிஸ்டேக் தெரியாது, ஆனால் எங்களுக்கு தெரியும். அதோட ரிசல்ட் வந்து இன்டைரக்டாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி கரெக்டாக பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த மாதிரி நாங்கள் வந்து மெனக்கட்டு எழுதியிருக்கும் போது அதை எடுத்து சரியாக பண்ணுறதுங்கிறதுக்கு பின்னாடி ஒரு ரொம்ப நேர்மையான ஒரு உழைப்பு இருக்குது. அதுதான் அது படம் முழுக்க அவர் அந்த படம் முழுக்க இட் வாஸ் வெரி ஃபெய்த்ஃபுல் அண்டு ஹா நல்ல ஒர்க்கு. இப்போ அடுத்து வந்து இன்னொரு ஃபேவரட் சீன் வந்து அந்த ஹெலிகாப்டர் சீன். அதாவது வந்து ஓஷன் சீரீஸ் பார்த்துட்டோம், அப்புறம் வந்து இட்டாலியன் ஜாப் அந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்துருக்கோம். அதெல்லாம் வந்து ரொம்ப மெனக்கட்டு அப்படியே வந்து தலையை புழிஞ்சு அப்படிலாம் வந்து ராபரி பண்ணிகிட்டு இருக்க டைமில் அசால்ட்டாக அந்த நெத்தியில் பட்ஜெட்டில் இருந்தால் நாங்களும் அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் யோசிப்போம். பட்ஜெட் கம்மியாக இருக்கிறதுனால சின்னதாக சிம்பிளாக யோசிக்கும். ஆனால் அது அசால்ட்டாஸ் ஈஸியாக அப்படி நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்கு. அக்கம்ப்ளிஷ் பண்ணணும் ஒரு ஐடியா ஏதாவது சொல்லுவோம். சில நேரம் வந்து நம்ம கன்ஸ்ட்ரெயின்ட்டே நம்மளை நல்லா புது ஐடியாஸ் கொடுக்குங்கிற மாதிரி தான் அது. எங்களுக்கு வந்து எனக்கு வேறு படம் இன்ஸ்பிரேஷன் இருக்குது, ஷார்ட் ஃபிஷ்னு சொல்லி. அதில் வந்து ஒரு பஸ் ஏற்றிக்கிட்டு போவாங்க. ஓகே, அதுதான் இன்ஸ்பிரேஷன் ஆக்சுவலாக. ஆனால் அது இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, அந்த சீனோட அந்த சீனை எடுத்து நான் இங்கே வைக்கல. இந்த சீன் நான் யோசிச்சிட்டேன், அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு தெரியும் நம்ம அங்கே அங்கே அந்த சீன் தான் இதுன்னு எனக்கே அப்படி வரும். அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த சீன் எழுதும் போது எப்படியாச்சும் லிஃப்ட் பண்ணிடணும், எல்லாம் கிரவுண்டில் இருக்காங்க, லிஃப்ட் பண்ணிட்டோம்னா போதும்னு லிஃப்ட் பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்தா எனக்கு தெரியும் இந்த லிஃப்ட் பண்ணுறது ஏன் நமக்கு இவ்வளோ ஜாலியாக பண்ணியிருக்கோன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு படம் பார்த்து நமக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு. ஓகே, ஸோ அந்த மாதிரி தான். சந்தோஷ் நாராயண் அப்படின்னு வந்து ஒரு கேரக்டர் இருக்கார் உங்கள் கேங்கில். இப்போ இவர் வந்து ஹவு இம்பார்ட்டன்ட், இவர் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் உங்களோட கெரியரில்? இல்லை, சந்தோஷ் நாராயண் வந்து என் கதையில் நான் ஒரு டோன், என் கதையில் என்னோடய நேச்சருக்கு ஒரு டோன் இருக்குல்ல, அந்த டோனோட டோனுக்கும் அவரோட மியூசிக்கோட நேச்சருக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்குது. ஓகே, ரெண்டும் ரொம்ப நல்ல சிங்க் இருக்கும். அதனால் இப்போ நான் அவரோட போனால் ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. ஈ கேன் அவர் என்னை ஈஸியாக பிடிச்சிருவார். லைன்ஸ் வந்து இப்போ என்னோடய கதையோட லைன் இருக்குல்ல, எனக்கு என்ன பிடிக்கணும் அவர் தெரியும், டக்குன்னு போட முடியும் அவரால். ஏன்னா பேசிக்காக நாங்கள் ரெண்டு பேரும் அந்த ஒரு வகையில் ஒரே மீட்டரில் இருக்கோம். ஸோ அது ஒரு பெரிய ஜாம் தான் எங்களுக்குலாம். இந்த படத்தில் வந்து இந்த ஆந்தாலஜியில் பர்பஸாக இல்லை நம்ம வேறு ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு ட்ரை பண்ணதா இல்லை வந்து? ஆமாம், அதுவும் ஆமாம் ஆமாம். இதுக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போங்கிறது மட்டும் இல்லாமல், இது ஒரு ஷார்ட் ஃபிலிமே ரொம்ப நேரம் இதில் நாங்கள் நல்லா ஒர்க் வேறு மாதிரி ஒர்க் பண்ணிட்டோம். அவர் நிறைய பிஸியாக இருக்கிறப்ப ஸோ வி தாட் லெட்ஸ் ட்ரை. அதுவும் நம்ம இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் யூஸ் பண்ணுறோம், வேறு வேறு மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணுறோம். நம்ம அவர் வச்சுக்கிட்டு இவ்வளோ சேட்டை பண்ண முடியாது, அதனால் நாங்கள் புதுசாக ட்ரை பண்ணோம். அடுத்து ஏதாச்சும் ஆந்தாலஜி இருக்கா இதுக்கப்புறம்? ஆந்தாலஜியோ தெரியல எனக்கு. நானும் நான் எப்போ யாராச்சும் அடுத்து எனக்கு ஒரு பிளான் இருக்குது, வேறு ஒரு சப்ஜெக்ட் ஒரு தீமை வச்சு ஒரு அந்தாலஜி பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. அந்தாலஜி நான் ஒரு கிரேட் வே டு எக்ஸ்ப்ளோராக பார்க்குறேன். எப்படி வந்து ஃபிக்ஷனில் வந்து நம்ம ஒரு நாவல் படிப்பாங்க, சிறுகதை தொகுப்புகள் படிக்கிறதுங்கிற ஒரு மேஜர் பழக்கம் தானே, நான் அப்படி தான் பார்க்குறேன். அந்தாலஜி வில் பி என் ரெகுலரான ஒரு ஃபேர் ஆயிருங்கிறது என்னோட நம்பிக்கை. ஆனால் நல்லாயிருக்கு, ஏன்னா எனக்குலாம் வந்து அந்தாலஜி பார்க்குறது பிடிச்சிருக்கு. நம்ம இப்போ யூடியூப் வீடியோஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து சின்ன சின்ன கிளிப்ஸாக தானே நம்ம பார்க்குறோம், நம்ம தம்மே அவ்வளோதான் இருக்குது. ஸோ ஐ திங்க் அந்தாலஜி வீடியோஸ் ஆல்சோ வில் நமக்கு ரொம்ப சூட் ஆகக்கூடிய வீடியோ தான் பார்க்குறேன். சாரி, படம் ஃபார்மெட்டாக பார்க்குறேன். தேங்க்யூ எங்கள் ஷோவுக்கு வந்து, எங்கள் ஷோவை ரொம்ப நாள் பார்க்காத ஒரு முகத்தை திரும்பி காட்டினதுக்கு ரொம்ப 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 நன்றி. நாங்கள் திரும்பி திரும்பி நிறைய படம் பார்க்கணும் உங்களுக்கு. சீக்கிரம் நிறைய படம் பண்ணுங்கள் ப்ளீஸ் ப்ளீஸ். இனிமேல் ரெகுலராக படம் பண்ணுங்கள், ரெகுலராக படம் பண்ணுங்கள். நாங்கள் பார்க்கணும் அந்த நலன் குமாரசாமி அப்படின்றது வந்து அந்த போஸ்டரில் நாங்கள் பார்க்கணும் சீக்கிரம். தேங்க்யூ, தேங்க்யூ. ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் குட்டி ஸ்டோரி லெட் இட் fame well. Nandri. All the very best. Thank you.
ரசவத் ரெஸ்டாரண்ட்டில் ஹைதராபாதி தம்கா சிக்கன் பிரியாணி எக்கனாமிக் பக்கெட் இப்போது ரூபாய் 650 ரூபாய் ப்ளஸ் டாக்ஸ் மட்டுமே. 5-6 பேர் சாப்பிட்லாம், ட்ரை பண்ணுங்கள்.